வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம முடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். டிப்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு முடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து எடை அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை எப்படி குறைக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய வகையான முயற்சியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே வந்து பலனளிக்காம தாங்க இருக்குதுங்க. இந்த உடம்புல வந்து இந்த வெயிட் எப்படிங்க அதிகமானது அப்படின்னு பார்க்கும்போது, கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாக நம்ம உடம்புடைய வயிற்றுப்பயில் வந்து சேருதுங்க. இந்த கெட்ட கொழுப்பு எதுலேருந்துங்க வருது அப்படின்னு பார்க்கணும்னா, அளவுக்கு அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறனாலையும், எண்ணெய் பதார்த்தங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறனாலையும், நொறுக்கு தீனிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறனாலையும் தாங்க இந்த உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னாவே நம்மளால் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய முடியாதுங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு நினைக்கும் போதும் நம்மளால் அந்த வேலையை வந்து செய்ய முடியாமல் போயிருங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியாது. நம்ம வந்து நாள்தோறும் வந்து புத்துணர்ச்சியாகவே இருக்க முடியாதுங்க. ஸோ ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படிலாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே போதுங்க. வேறு 5 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும்னு கூட சொல்லலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேறு எதுவும் இல்லைங்க, நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உடல் எடை வந்து குறையுதுங்க. இந்த நெல்லிக்காய் எப்படி குடிக்கணும் அப்படின்னா, காலை மாலை 2 நேரம் வெறுவயத்தில் மட்டும்தாங்க குடிக்கணும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து பச்சையாக சாப்பிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா உப்பு வச்சு சாப்பிடுவாங்க, பொடி வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊறுகாய் பண்ணி கூட சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டு வரனால இந்த நெல்லிக்காயில் வந்து சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்குதுங்க. நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அளவு சத்து வந்து போக மாட்டேங்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ நெல்லிக்காய் வந்து சூஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, பாலிபினால் இருக்குது, டானின்கள் இருக்குது, நார்ச்சத்துக்கள் இருக்குது, ஹைபோலிக் பிளைமிக் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த சத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் வந்து நெல்லிக்காய் வந்து சூஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். சில பேர் வந்து நெல்லிக்காய் வந்து சூஸ் பண்ணி குடிக்கும்போது கசப்பாக இருக்குது, ரொம்ப வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தனால இன்னுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நெல்லிக்காய் வந்து தினமும் வந்து காலை மாலை இருவேளை வந்து குடிச்சிட்டு வர்றதுக்கு பாருங்கள். தொடர்ந்து அந்த நெல்லிக்காயை வந்து ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரையிறது வந்து உங்களாலே வந்து பார்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. என்னங்க மக்களே, இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்று வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.